எல்லாருக்கும் வணக்கம். இப்போது இன்றைக்கி மார்ச் 15, இப்போது இங்கே மதியானம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தலைமை போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாருமே இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக வந்து பேங்க் எல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீயை ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் வந்து நகர்ப்புறங்கள்லையும், கிராமங்களில் 3000 ரூபாய் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு இதை நம்ம கண்டித்து தான் இப்போது நம்ம என்ன பண்ணுறோம். ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட்ஸ் வேறு வேறு எந்த பேங்க்கில் இருந்தாலும் பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம மாற்றும் முயற்சியாக, அதாவது இங்கே போஸ்ட் ஆஃபீஸில் நம்மக்கிட்ட ஒரு ஸ்கீம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபாய் இருந்தால் போதும் நம்ம அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணலாம். சேலரி அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் 0 பேலன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போது விவசாயி, தினக்கூலி இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி செக்கு வேணும் அப்படிங்கிறவங்க செக் லீஃபோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா அதுக்கு 500 ரூபாய் வச்சுக்க சொல்கிறாங்க. ஏடிஎம் கார்டு கொடுத்துட்றாங்க. எத்தனை தடவை வேணால் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அவங்க அடிஷ்னல் சார்ஜஸ் பண்ணுறது கிடையாது. அது போக ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெஃப்ட் டிரான்சாக்ஷன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் 10 பேருக்கு நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இது மாதிரியான ஒரு எல்லா பேங்க்கில் என்னென்ன நீங்கள் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதே போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கில் உங்களுக்கு எல்லா சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் இருக்குது. இது போக வந்து பார்த்திங்கன்னா மாதம் 12 ரூபாய்க்கு வந்து ஒரு காப்பீட்டு திட்டம் மாதிரி அவங்களே நம்ம அக்கௌண்ட்டில் பிடிச்சிக்கிறாங்க. அது என்னென்னா நமக்கு ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதாவது விபத்தில் மரணம் ஏற்பட்டாலோ அந்த நாமினிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இதை சப்போர்ட் பண்ணி தான் இப்போ இங்கே வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்னா நம்ம காலையில் தூங்கி எந்திரிக்கிறது பார்த்தா அக்கௌண்ட்டில் வந்து காசு இருக்க மாட்டேங்குது. விஜய் மல்லையாக்கிட்ட 9000 கோடி ரூபாயை கொடுத்துட்டு அதை வாங்க முடியல. ஆனால் இன்றைக்கி ஒரு விவசாயி வந்து காசு கொடுக்க முடியலன்னா எல்லாம் வந்து ஆட்களை விட்டு விரட்டி, இப்போ லாஸ்ட் 1 வீக்கு முன்னாடி கூட விவசாயிகள் ஒரு கண்ணீரஞ்சலியில் முக்கியமாக ஒருத்தர் இறந்து போயிட்டார் இந்த கடன் தொல்லையினால், வங்கி கடனில். ஸோ அதை நம்ம வந்து கண்டிச்சு தான் இந்த மாதிரி திடீர் டிரான்சாக்ஷன் வந்து சாமானியர்களுக்கு மெதுவாக வந்து தினக்கூலி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க. இப்போது ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 3000 ரூபாயோ 1000 ரூபாயோ அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அவன் எப்படி குடும்பம் நடத்துவான், அவன் எப்படி வந்து தன் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவான், மற்ற செலவுகளுக்கெல்லாம் அவன் எப்படி வந்து காசு அங்கே வச்சுட்டு பண்ணுவான். ஸோ அப்படிங்கிறதுனால தான் நகர்ப்புறங்களில் இப்போ 5000 ரூபாய் இருக்கிறத நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தி தான் பண்ணுறோம். 10 லட்சம் பேர் ஒரு பெட்டிஷன் சைன் பண்ணால் சட்டமாகுது. அதே மாதிரி ஒரு 10 லட்சம் பேர் நம்ம பேங்க்கை வித்ட்ரா பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மாறணுன்னா நம்ம எதிர்ப்பு அப்படி தான் காட்ட முடியும். இட்ஸ் அ நேஷனல் இஷ்யூ. இது எதோ நம்ம ஊரில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, இந்தியா முழுக்க இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் ஃபீ எல்லாத்துலேயும் ஊர்லேயும் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் மாணவர்களும் இளைஞர்களும் நீங்கள் சே நோ டு ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் சே நோ டு அடிஷ்னல் சார்ஜஸ் அப்படிங்கிறத வலியுறுத்தி இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மாறி கட்டணம் இல்லாத ஒரு சேவையை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்கிறத வலியுறுத்தி தான் இங்கே பண்ணுறோம்.